தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல செம்பா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ செம்பாக்கு அந்த ஹோட்டல்ல அடிக்கடி வந்துட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நட்சத்திர ஹோட்டல்ல அடிக்கடி வந்து பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும். அப்படி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு சொகுசு கார்ல, அதாவது BMW வந்திருக்காரு. ஸோ ராஜேஷ் வந்து செம்பாவை பார்த்த உடனே நட்பு ரீதியா வந்து பேசியிருக்காரு. ஸோ பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து மொபைல் போனை வந்து பரிமாறி இருக்காங்க. ஸோ மொபைல் போன் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த நட்பு வந்து ஒரு கட்டத்தில் வந்து காதலாக மாறி இருக்கு. ஸோ செம்பாக் வந்து ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருனா, நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்றேன், எனக்கு நிறைய வந்து கடைகள் எல்லாம் இருக்கு. ஸோ உனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல்லேருந்து இன்னும் ஒரு பெரிய அளவு வேலை வந்து வாங்கி தரேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நட்பாய் அந்த காதல் வந்துட்டு எல்லையும் மீறி இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து செம்பாக்கு வந்துட்டு போதை மருந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் ராஜேஷ். செம்பாக்கு தெரியாமையே செம்பாவோட கூல்ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து வந்து கலக்கி செம்பா வந்து குடிக்க வச்சிருக்காரு. ஸோ செம்பா குடிச்சு மயக்கம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு பாலியல் ரீதியாக கற்பழிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து வீடியோ எடுத்து ஒரு நாள் வந்து செம்பாக்கு போட்டு காட்டி பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிருக்காங்க. ஸோ அந்த அதிர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் உன்னை காதலிச்சு நான் நம்பி வந்ததுக்கு எனக்கு கொடுத்த பரிசா அப்படின்னு கேட்டிருக்காங்க செம்பா. ஸோ அதுக்கு ராஜேஷ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஆமா நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்கு கல்யாணமும் பண்ணிக்கிறேன், ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் என்னோட ஆசைக்கு இணங்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை வந்துட்டு நான் வெளியில வந்துட்டு விட்டுருவேன், நெட்டில் வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோம். செம்பா வேற வழி இல்லாம ராஜேஷோட ஆசைக்கு வந்து இணங்கி இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துல வந்து காதலிக்கிறோம் காதலன் தானே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் செம்பாக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து காத்துட்டு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ராஜேஷ்க்கு ஏற்கனவே கல்யாணமாய் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் செம்பா வந்து பயங்கரமா கோபம் அடைஞ்ச உடனே ராஜேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க, உனக்கு ஏற்கனவே கல்யாணமாய் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஸோ இப்படி இருக்கிற தருணத்துல நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்ப, என்ன இத்தனை நாளா வந்து மோசம் செஞ்சிருக்க, அது மட்டும் இல்லாம என்கிட்ட பாலியல் ரீதியான உறவும் வச்சிருக்கேன், என்னால முடியல, என்ன இப்படி வந்து ஏமாத்திருக்கேன், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ராஜேஷ் வந்து செம்பாவை சமாதானம் படுத்தி அவரோட, அதாவது ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் செம்பாக்கு திரும்பவும் போதை மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் வந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்ல செம்பாவை பாலியல் ரீதியாக தொந்தரவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து செம்பா பாதி மயக்கத்துல இருக்கும்போது அவங்க, அதாவது அந்த ராஜேஷ் வந்து ஃபோன் வந்து தெரியாம எடுத்து காவல்துறைக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் இந்த என்னோட பேரு செம்பா, ஸோ இந்த மாதிரி என்னை வந்துட்டு காதலிக்கிறேன்னு வந்துட்டு எனக்கு போதை மறந்து கொடுத்து இரண்டு வாரமா எங்க இருக்கேன்னு தெரியாமையே என்னை வந்து அடைச்சி வச்சு என்னை வந்து கற்பழிச்சிருக்கான் ராஜேஷ் அப்படிங்கிறவன் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனடியாக அந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் வந்துட்டு ராஜேஷை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செம்பாவை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மருத்துவமனைக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது செம்பா வந்து ஹை டோசேஜ் எனப்படக்கூடிய போதை மருந்துக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த போதை மருந்துலேருந்து அந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வரதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நடந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செம்பாவோட நண்பர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க ராஜேஷ் வந்து செம்பாவை ஏமாற்றி போதை மருந்து கொடுத்து இரண்டு வாரங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரியாமையே செம்பாவை வந்து கற்பழிச்சிட்டு இப்போ வந்து போலீஸ்ல சிக்கியிருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல பெண்கள் வந்து ஒருத்தரை காதலிக்கிறாங்க இல்ல யாராவது காதல் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பின்புலத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து விசாரிச்சு பாருங்க. வெறும் ஆடை அழகும் வெறும் வந்துட்டு அலங்கார அழகு, அதாவது நல்ல கார் வச்சிருக்காங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்றாங்க, நல்ல இங்கிலீஷ் பேசுறாங்க, இதை மட்டுமே பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும், அதாவது டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா அது வந்து இந்த மாதிரி ஆண்களுக்கும் பொருந்தும். ஸோ இப்படி அவ்வளோ வந்துட்டு ஆடம்பரமா இருந்து கடைசியில் அந்த பெண் வந்து வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு இருக்காங்க. ஸோ செம்பாவுக்கு இவ்வளோ தொந்தரவுகள் கொடுத்த அந்த ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு கொடூரனை என்ன மாதிரியான தண்டனை அவனுக்கு கொடுக்கணுங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.